ஹலோ கைஸ், திஸ் இஸ் சூர்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரகாப்பல் வெர்சஸ் மினாக்சிடைல். பிரகாப்பல் என்பது என்னன்னா, இது வந்து ஒரு நியூ ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹேர் வந்து நியூவாக ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது, அதாவது புதிய ஹேர் வந்து வளர்கிறதுக்கான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின முழு விவரம் வந்து தெரிஞ்சுக்கணும், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரகாப்பல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ரிசல்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 14 டே ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். 14 நாட்கள் வந்து மினாக்சைடுலையும் ப்ளஸ் வந்து பிரகாப்பலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பிரகாப்பலுக்கு பார்த்தீங்கன்னா 121% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹேரை வந்து நியூவாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவு வந்து 121% ஆமாம். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறப்பன்னு கேட்டிங்கன்னா, 2.5% வந்து அந்த பிரகாப்பல் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தான் 121. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மினாக்சைடில் வந்து சேம் 2.5% வந்து அந்த லிக்யூட் வந்து யூஸ் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 58 தாங்க கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு எதில் வந்து அதிகப்படியான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் நினைக்கிறேன். மினாக்சைடில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிரகாப்பலுங்கிறது 2x வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. பிரகாப்பலை வந்து பெண்கள் வந்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிரகாப்பலுங்கிறது ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மூலிகை மற்றும் தாவரங்களை வச்சு தான் இது ஃபுல்லாத்தையும் மேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் ரொம்ப ரொம்ப சேஃபானது. ஸோ போத் மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரகாப்பல்னா என்ன பார்த்தலாம், இந்த பிரகாப்பலுங்கிறது புதிய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸை வந்து தடுக்கக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து ஆகிட்டே இருக்குன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம், பொடுகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. இதில் அப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நேச்சுரல் தான், பயோத்திலின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயிலோனிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்ரஸ், அதாவது எலுமிச்சம்பழம் அந்த ஒரு ஆசிட் வந்து மூணுமே யூஸ் பண்ணி தான் இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிரகாப்பல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ரொம்ப கம்மியான நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்குது, டிஹெச்டி பிளாக்கர் ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எடுத்துக்கூடிய உணவு வந்து பற்றாக்குறை காரணமாக ஆலாஸ் ஆகும், முடி கொட்டும், டேண்ட்ரஃப் உருவாகும். டிஹெச்டினா அதே சேம் தான், நம்ம வந்து பயோட்டின் அளவு வந்து கம்மியாச்சுன்னா அந்த டிஹெச்டி பிளாக்கர் வந்து உருவாகும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரகாப்பல் வந்து யூஸ் ஆகுது. இந்த பிரகாப்பல் வந்து எங்கே வந்து மேட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது எங்கெங்கே வந்து மேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், கனடா, யூரோப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிரகாப்பல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிளாக எப்பயுமே இருக்கும். பிரகாப்பலுக்கும் மினாக்சைடுக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, பிரகாப்பல் பார்த்தீங்கன்னா 3% டாப்பிக்கல் சொல்யூஷன், மினாக்சைடு பார்த்தீங்கன்னா 5% டாப்பிக்கல் சொல்யூஷன். மினாக்சைடில் வந்து எங்கே வந்து யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, தலையோட க்ரௌன் ஏரியாவில், அதாவது டாப் ஏரியாவில் மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம், ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து ரிசல்ட் வந்து அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரகாப்பலுங்கிறது எங்கே யூஸ் ஆகுன்னா, ஆல் ஏரியா, டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நியூவாக ப்ரொமோட் ஆகும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல். சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மினாக்சைடலோட சைடு எஃபெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து செவரல் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டு, அதாவது நம்மளுக்கு நார்மலாக துடிக்கிற இதயம் வந்து கட்டுக்கடங்காமல் அதிகபட்சமாக துடிக்கக்கூடியது. அப்புறம் ஹார்ட் வந்து பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல போனால் ஹிச்சிங்கு, தலையில் வந்து டேண்ட்ரஃப் வந்து உருவாகும், ட்ரைனஸ் ஆகும், வெள்ளை வெளியாக பொடுகுங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா மினாக்சைடில் வந்து இருக்குது. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து முடி வளரும். ஸோ நம்ம கண்ணுக்கிட்ட வந்து பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து முடி வளரும், முகத்தில் பட்டுச்சுன்னா முடி வளரும். ஸோ இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எண்ணற்ற சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மினாக்சைடில் வந்து இருக்குது. பிரகாப்பல் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் வந்து எதிர்பார்க்கலாம்னா 0 சைடு எஃபெக்ட்டுங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எதனால் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. மினாக்சைடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து பகுதியிலே ஸ்டாப் பண்ணிங்கன்னா இதோட விளைவு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக் டு 5 வீக் வரையும் யூஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா விசிபிளாக பார்க்கலாம், தலை ஃபுல்லாக புதிய முடி வந்து வளர்றது வந்து நல்லாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை விட டபுள் மடங்கு வந்து ஹேர் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இருக்கிற முடியும் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ப்ரக்கப்பிள் பற்றி சொல்லணும்னா இது வந்து லைஃப் லாங் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு இப்போ முடி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து விட்டுறலாம், இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ப்ரக்கப்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து இந்த ஏர்லாஸ் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகும். அதாவது 1 to 2 weeks அந்த ஏர்லாஸ் கண்ட்ரோல் ஆகும். 3 to 4 weeks வந்து ஓரளவுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இருக்கிறத பார்க்கலாம், தின்னாக இருக்கிறத வந்து திக்காக ஆகிற மாதிரி பார்க்கலாம். 3 months வந்து நல்லா கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா புதிய முடி வளர்கிறத வந்து நல்லா கண்கூடாக பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி மினாக்சினை யூஸ் பண்ணால் நல்லா முடி வளரும், பட் ஆனால் ரீக்ரோ ஆனது சீக்கிரமாக கொட்டிடும். அதுதான் டிஃப்ரென்ஸு. மினாக்சிடல் பொறுத்த வரைக்கும் இது வந்து எஃப்டிஏ அப்ரூவ்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரக்காப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரூவ்டு வந்து கிடைக்கல, ஏன்னா இது வந்து இப்போ தான் நியூவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இன்னும் வாங்க கிடையாது. பட் ஆனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் நிரூபிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு ரிவ்யூஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மினாக்சைடில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரக்காப்பில் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ எது வாங்கி யூஸ் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.